கடந்த 3 வாரங்கள் நாம் எந்த காரியத்தை குறித்து சிந்தித்தோம்? மோசேயினுடைய ஜனங்களுக்காக மோசே ஏறெடுத்த பரிந்து பேசும் ஜபம். முதல் நாளிலே நாம் பார்த்தது, அது முதல் செய்தியில பரிந்து பேசும் காரியத்திலே மோசே செய்த காரியம் அது. காரணங்கள் சொல்கிறான், ஏன் ஆண்டவர் ஜனங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரணங்களை பார்த்தோம். அதெல்லாம் திருப்பி பார்க்க போகிறதில்லை. இரண்டாவது பரிந்து பேசும் ஜபத்திலே அவன் செய்த காரியம் என்ன? ஜனத்தினுடைய அழிவை நான் பார்க்க விரும்பவில்லை, நான் என்னை என் பெயரை நீர் கிறுக்கி போடும் என்று சொல்லி தன்னை அவர்களுக்கு பதிலாக ஒப்பு கொடுக்க அவன் யோசிக்கிறவனாக காணப்படுகிறான். அப்படியாவது ஆண்டவர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. 3 காரியம், அது கொஞ்சம் லெங்க்தியாக அநேக காரியங்கள் பார்த்தோம் இல்லையா. மோசே தேவனோடு கூட பேசி தேவனுடைய கிருபையை பெற்றவனாக, அந்த தான் பெற்ற கிருபையின் அடிப்படையிலே யாரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறான்? ஜனங்களை மன்னிக்க வேண்டும், ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அதோடு கூட ஆண்டவர், நீர் எங்கள் முன்பதாக போகிறபடியினால் தான் நாங்கள் விசேஷமான ஜனங்களா இருக்கிறோம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாதிருக்குமானால் நீர் எங்களை இந்த இடத்திலிருந்து புறப்பட செய்யாதிருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறான். 3 செய்தியில அங்கே மோசே ஜனங்களுக்காய் பரிந்து பேசுறதின் காரணமாக மோசே கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? ஏற்கனவே சொல்லிட்டேன், சொல்லுங்க. பரிந்து பேசுகிற ஜபம், ஒருவேளை மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதனால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? உண்டு. மோசே கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய மகிமையை அவன் கண்டான், தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவர் சொல்கிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் சொல்கிறார். தேவன் மோசையின் மேலே அதிக பிரியமுள்ளவராக மாறுகிறார், மோசைக்கு தன் மகிமையை வெளிப்படுத்துகிறார். கடந்த வாரத்தில் நம்ம அதை பார்க்கவில்லை, இருந்தால் கூட அதன் பின்பதாக தான் மோசே அங்கே போய் மறுபடியும் மலைக்கு போகிறான். தேவன் அந்த கற்பலையிலே அந்த கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். பின்பதாக அவன் கீழே வரும்பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது. தேவனுடைய மகிமையிலே அவன் பிரகாசிக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். இந்த நாளிலே யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதுமே இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கவனமாக நாம் கவனிக்க வேண்டும் என்பதை உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரத்திலே, யோபுவின் புஸ்தகம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிலருக்கு தெரியும் என்று சொல்லி நம்புகிறேன். ஜோப் பரிசி பாரியே பதம் ஹாட்டிங். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரத்தில் யோபு தேவனோடு கூட அவன் பேசுகிறவனாக, கர்த்தர் யோபுவோடு கூட பேசுகிறார். அந்த அதிகாரத்தில் நடக்கிற காரியம் என்னவென்று சொல்லி நான் சற்று உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். யோபுவை பற்றி ஆண்டவர் சொன்ன சாட்சி என்ன? முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோபுவை பற்றி ஆண்டவர் சொன்ன சாட்சி என்ன? சில பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக சில அடிப்படை காரியங்கள் நான் சொல்லிதான் ஆக வேண்டும். அதை நான் வாசித்தரலாமா? யோபு முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோபு எந்த ஊரை சேர்ந்தவன்? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாயிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வசனத்திலே, 8 வசனத்திலே பார்க்கும்பொழுது கர்த்தர் அங்கே யோபுவை பற்றி சாட்சி சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஒரு காரியத்தை சேர்த்து சொல்ல, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. உத்தமன் சன்மார்க்கன் பொல்லாப்பு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் அவனை போல ஒருத்தனும் கிடையாதுன்னு சொல்ல. அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள் சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் அவனுடைய செல்வத்தை பார்க்கும் பொழுது 3 வசனத்தில் அவனுக்கு 7000 ஆடுகள் இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் மிருகஜீவன்கள் இருந்தன. அதோடு கூட திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அப்படி சொல்லப்பட்டு.
இப்போ யோபு ஒரு அற்புதமான ஒரு மனுஷன், பிள்ளைகள் உண்டு, அதோடு கூட அவனுக்கு அநேக சொத்துக்களும் இருந்தது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சாத்தான் போகிறான், என்ன யோபுவை பார்த்துட்டு வரையான்னு கேட்குறார். யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி கேட்ட பொழுது உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, 9 வாசிக்கிறேன், சிலருக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அதற்கு சாத்தான், 9:9, கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனே தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சொன்னான். விருதாவாகவா தேவனுக்கு, வீணாவா நடக்கிறான், லாபம் இல்லாமலா உமக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்கிறான். அப்ப காரணத்தோடு கூட தெய்வத்தை பின்பற்றுகிற ஒரு மனுஷன்தான் யோபு என்று சொல்லி அவன் சாத்தான் குற்றம் சாட்டுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளாம் எதுக்கு பின்பற்றுகிறோம்? எதுக்காக ஆண்டவரை பின்பற்றுறீங்க? பரலோகத்துக்கு போறதுக்காக. என்ன எதற்காக தேவனை பின்பற்றுகிறோம்? உங்களுக்காக உயிர் கொடுத்ததுனால பின்பற்றுறீங்க. ஒருத்தர் சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க, இங்க சொல்லுங்க, எதற்காக கர்த்தரை பின்பற்றுகிறோம்? அவரே தேவன், அவர் ஒருவரே ஆண்டவர், அதனால அவரை பின்பற்றுகிறோம். சரியா? அவர் நமக்காக ஜீவன் கொடுத்தார் என்பது உண்மை, இல்லைன்னு சொல்லல. அநேக உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். இங்கே சாத்தான் சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, சும்மாவா பின்பற்றுகிறான். என்ன சொல்கிறான் பாருங்க, 10 வாசிக்கலாம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. நல்லா அவனை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, ஏராளமான சொத்து கொடுத்துருக்குறீங்க, அவனை இப்ப பாதுகாத்தும் வரீங்க, வேலி அடைச்சி வச்சிருக்கிறீங்க, நான் அவனை தொடவே முடியல. அதனாலதான் யாரும் அவனை யாருமை பின்பற்றுகிறது, யோபுமை பின்பற்ற. பயங்கரமான குற்றச்சாட்டு. அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், இல்ல இல்ல, அவன் அப்படி அல்ல, நான் அவனை ஆசீர்வதித்தது உண்மைதான், நான் அவனை சுற்றி வேலி அடைத்தது உண்மைதான், ஆனால் அதற்காக அவன் என்னை பின்பற்றவில்லை. அவன் உத்தமன், சன்மார்க்கன், எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்ப நம்ம இருக்கிறோமா? பேச பாருங்களேன், நாம எதுக்காக ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கே இப்ப அழைப்பு என்னன்னா, ஏசாமிட்டவாவும் வயிற்று வலி போயிடும், ஏசாமிட்டவா உனக்கு எல்லா சுகமும் கிடைக்கும், உனக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு வேலை கிடைக்கும். யாருக்கு தாங்க வேலை கிடைக்கல? கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு என்ன கிடைக்குது? எல்லாமே நல்லா இருக்கு. சொல்ல போனா அவன் நம்மளை விட நன்றாக இருக்கிறான். அதற்காகவா இயேசு சுவாமி வேண்டும்? அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. இதுவரைக்கும் அவரை அறியாதவர்களாய் வாழ்ந்து வந்தோம், தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று சொல்லி நம்பி வந்தோம், அவைகளை பின்பற்றி வந்தோம். உலகத்திலே ஏதோ ஒரு நன்மைக்காக தான் மனிதன் தெய்வத்தை பின்பற்றுகிறவனாக காணப்படுகிறான். ஆனால் இன்றைக்கோ நாம் எதற்காக அவரை பின்பற்றுகிறோம் சொன்னால், அவரை தவிர வேறொரு தேவன். ஒரு காரியத்தை சொல்றேன், ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், யோவான் 6 ஆண்டவர் அழகான போதனைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். அப்ப நிறைய பேர் இயேசுவை விட்டுவிட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அநேகர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனாங்க. ஏன்னு சொன்னா, இது கடினமான உபதேசம் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் யாருங்க பின்பற்ற முடியும் அப்படி சொல்லி போயிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் சீஷர்கள் பக்கமாய் திரும்புகிறார். வாசிக்கலாமா? யோவான் 6 60 வாசிக்கிறேன். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். யார் இதை கேட்க முடியும், யார் இதை பின்பற்ற முடியும் அப்படின்னு நிறைய பேர் இடறி போனார்கள். 61 வாசிக்கிறேன், சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ என்று சொல்லி கேட்கிறார். அப்போ அது பின்பதாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், 67 அப்பொழுது இயேசு 12 நோக்கி, சீஷர் சொன்னா ஆண்டவருக்கு எத்தனை சீஷர் இருந்தாங்க? நிறைய பேர் இருந்தாங்க. சரியா? நிறைய சீஷர்கள், அவரை பின்பற்றுகிற மக்கள், நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? சீஷர்கள். சரியா? ஆண்டவருக்கு ஏராளமான சீஷர்கள் உண்டு. ஆனால் 12 பேரை தேவன் விசேஷமாக தெரிந்து கொண்டிருந்தார், அவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி அழைத்தும் இருக்கிறார். அவங்க பக்கமா திரும்பி கேட்கிறார். 67 வாசிக்கிறேன், அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார்.
கேட்கிறார். நீங்க போயிட போக மனசா இருக்கு, நீங்களும் போக போறீங்களா அப்படி சொல்லி கேட்டப்போ பேதுரு சொல்லுகிறான். பேதுரு ரொம்ப படிப்பறி உள்ளவன் அல்ல, ஆனால் இயேசுவை நோக்கி என்ன சொல்கிறான் பாருங்க, 69 நீ ஜீவனுள்ள தேவனா தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் சொல்கிறான். 68 வாசிக்கிறேன், 68 அதுவும் முக்கியம், 69 முக்கியம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் இடத்தில் உண்டே. எதை விட்டுட்டுங்க வந்தான் இவரே, இவன் இயேசுவை பின்பற்றினான், மீன் பிடிக்கும் தொழிலையே விட்டு விட்டான், தனக்கு ஆதாயம் கொடுக்கும் தொழிலை விட்டான், படகை விட்டான், வலைகளை விட்டுவிட்டு வெறுமையாக இயேசுவை பின்பற்றுகிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், ஒரு முறை ஆண்டவரை கேட்கிறான் இல்லையா, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும். இங்கே சொல்லுகிற ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், ஆண்டவரே உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. அவருடைய வார்த்தை நித்திய ஜீவ வசனங்கள். அடுத்த வசனத்தை சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். வெறுமென விசுவாசத்தில் அறிஞ்சிருக்கிறோம். எங்க போவோம், இதை விட்டுட்டு வேற எங்க போக முடியும் என்று சொல்கிறான். ஏன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறோம் நாம், அவங்க தான் அங்கே யோபோய் போன்ற ஒரு மக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கலாம், மறுக்கவே இல்லை. தேவன் உங்களை நல்ல பாதுகாப்புக்குள்ளே வைத்திருக்கலாம், உங்களை வேலி வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக தான் கத்தரை பின்பற்றுகிறோமா, அவரை விட்டுட்டு போயிட்டா அவர் அடிச்சிருவாரோ, அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டா நம்மளை தூக்கி நம்மை அடித்து விடுவாரோ, நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ, நமக்கு வியாதி வந்து விடுமோ என்று சொல்லி பயப்படுகிறோமா, அல்லது அவர் ஆண்டவர், அவர்தான் கர்த்தர், அவரை தவிர வேறொரு இல்லை என்பதனாலே அவரை பின்பற்றுகிறோமா. யோபு அதுதான், யோபுக்கு விரோதமாக பிசாசு சொன்ன குற்றச்சாட்டு அதுதான். ஆண்டு சொல்கிறான் இல்லை அவன் அப்படியே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் தான் இந்த சோதனையை ஏற்படுகிறது யோபுவுக்கு. ஆண்டு சொல்கிறான் நீ அவனை தொடாத, அவனுக்கு உண்டானவைகளை என்னன்னாலும் பண்ணிக்கும் சொல்லி உத்தரவு கொடுக்கிறார் அங்கே பிசாசுக்கு. பிசாசு போய் என்ன பண்ணான், பிள்ளைகளை கொன்று போட்டான். ஒரே நாளில் எத்தனை பிள்ளைங்க செத்து போனாங்க, 10 பிள்ளைங்களும் செத்து போனாங்க. ஒரே நாளில் இருந்து அவனுக்கு எல்லா சொத்துக்களும் அழிந்து போயிட்டு. ஒரே நாளில் மனைவி சொல்கிறான் எல்லாமே போச்சு, நீங்கள் இனிமேல் அதுக்கு உயிரோட இருக்க வேண்டும். சில வசனங்கள் வாசிக்கலாமா, முதல் அதிகாரம் எடுத்துக்கலாம், யோபு 1 அந்த சூழ்நிலையில் யோபு என்ன சொன்னான் என்பதை கவனிக்க வேண்டும். 1 Kings 27 அவன் என்ன செஞ்சானா, அப்படியே தலையை சிரைத்து கொண்டு சால்வையை கிழித்து கொண்டு தரையில் வந்து உட்கார்ந்தான். 20 சொல்லப்பட்டிருக்கு. 21 என்ன வாயிலே சொன்னான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். மறுபடி பிசாசு ஆண்டுட்டு வரான், என்ன யோ என்ன பிசாசு யோபுவை பார்த்தாயா என்று சொன்னான். எல்லாத்தையும் ஒரு மனுஷன் விட்டு கொடுத்துருவான், ஆனால் அவனை மட்டும் தொட்டா என்ன பண்ணிடுவான், உம்மை மறுதளிப்பான் அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. அவனை தொடு, ஆனால் அவன் உயிரை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். போய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்களாலே அவன் நிரப்புகிறான். அப்படியே பருக்களால் நிறைந்தவனாக அங்கே 2 Kings 7 அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போய் யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். 8 அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தாள். அப்படியே அவனால் தாங்க முடியல, ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான். 9 அப்பொழுது அவன் மனைவி அவனை நோக்கி நீர் இன்னும் உடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். மனைவியினுடைய ஆலோசனை, துக்கமான நேரத்தில் வேதனையான நேரத்தில் தாங்க வேண்டிய மனைவி சொன்ன வார்த்தைகள். அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான், அதுவும் ஒரு சோதனை தான் இல்லையா. 10 அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தாங்க யோபுடைய சரித்திரம். அதுக்கு பின்பதாக
எத்தனை அதிகாரம், 40 அதிகாரங்கள் இருக்கிறது, மொத்தம் 42 அதிகாரங்கள். ஏறக்குறைய யோபுவுக்கு நடந்த காரியங்கள் 2 அதிகாரத்திலே முடிந்து விட்டது. யோபு ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, பிசாசு தோற்று போனவனாக விலகி போய்விட்டான். ஆண்டவர் தாம் சொன்ன வார்த்தையிலே அவர் வெற்றி பெற்றவராக நிற்கிறார். யோபின் நிமித்தமாக தேவன் மகிமைப்படுகிறார் இந்த இடத்துல. ஆனால் அடுத்த 40 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள் யோபுவை பார்க்க வருகிறார்கள். வந்த பொழுது உரு கூட தெரியல, யோபுவை பார்க்குறாங்க, ஆளே அடையாளம் தெரியல, உரு குலைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறான். பிள்ளைகள்லாம் செத்து போனாங்கன்னு சொல்லி ஏற்கனவே கேள்விப்பட்டான். எல்லா சொத்துக்களும் அழிந்து போய்விட்டது என்பதை கேள்விப்பட்டு யோ அவங்க பக்கத்தில் கூட போக தைரியம் இல்லாமல் தூரமாக உட்கார்ந்து 7 நாள் பேசவே இல்லை, அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. பின்பதாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? யோபு நீதிமானை ஒரு பொழுது என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார், தண்டிக்க மாட்டார். நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற, அதனால தான் தேவன் உன்னை என்ன பண்ணிட்டாரு, தண்டிச்சிட்டாரு சொன்னான். இதுதான் அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு சொன்ன ஆறுதல். நொந்து போனான். ஏற்கனவே 1000 கேள்விகள் அவன் மனதிலே ஓடிக்கொண்டிருந்திருக்கும். இப்பொழுது அவனுடைய நெருங்கின நண்பர்கள் அவனை இப்படி குற்றம் சாட்டின உடனே யோபு பேச ஆரம்பிக்கிறான். யோபு என்ன பேசினான் என்று சொன்னால் அது ரொம்ப சுருக்கமாக தான் பார்க்க முடியும், எல்லாவற்றையும் பார்க்க நேரம் இல்லை. யோபு செய்த காரியம் என்னவென்று சொன்னால், நான் செய்தது நான் தவறு செய்யவில்லை, நான் நீதிமான் தான், ஆனால் தேவன் என்னை இப்படியாக வாதிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறான். என்னுடைய பாவத்தினாலே நான் தண்டிக்கப்படவில்லை, நான் நீதிமான் என்பதை அந்த இடத்துல சொல்லுகிறான். சரியா, அது ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 32 அதிகாரத்துக்கு வரலாம். 32 அதிகாரம் பெரிய புஸ்தகம், ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம். பகுதியில் பார்க்கும் பொழுது 31 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 31-33 யோபு சொல்கிற காரியம், நான் ஆதாமை போல என் மீறுதுகளை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ. அதாவது நான் பாவம் செஞ்சுட்டு மறைச்சி வச்சேனா, அதாவது போலியான ஒரு நீதிமானை போல வாழ்ந்தேனா, இல்லை, ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ என்று சொல்கிறான். அப்படி இல்லை, நான் உத்தமன் தான் என்று சொல்லியிருக்கிறான். சரியா, 32 அதிகாரம் முதல் வசனம், யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆர்கியூமெண்ட் சொன்னா, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ 2 கூட்டம், ஒன்று யோபு, மற்றொன்று யோபினுடைய நண்பர்கள். யோபு சொல்லுகிறான், நான் நீதிமான், நான் ஒரு தவறுமே செய்யவில்லை, ஆனால் நான் இன்னும் ஆண்டவரிடத்திலே வாதிட ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லுகிறான். 38 அதிகாரத்துக்கு வாங்களேன். 31 அதிகாரம் 35 வசனத்தை பாருங்க, யோபு என்ன சொல்கிறான் பாருங்க, என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும், இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி என் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு சொல்லி, என் வழக்கை நான் வாதாட ஆயத்தமாயிருக்கிறேன், அதான் நான் ஒன்றும் தப்பு செய்யலை, என் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி அவன் வாதாட ஆரம்பிக்கிறான். யோபு செஞ்சது ரைட்டா தப்பா, அதை நியாயத்திற்கு நானும் இல்லை. சரியா, ஆனால் யோபு செய்த காரியம் இதுதான். சரி, இப்பொழுது 42 அதிகாரத்துக்கு ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 42 அதிகாரத்தில் ஆண்டவர் நிறைய பேசுகிறார், அதை நாம் பின்னதாக ஒரு சில காரியங்கள் மட்டும் பார்க்க போகிறோம். 32 அதிகாரம் 3 வசனம், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததை என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிக்கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். யார் யார்கிட்ட கேட்டது? யோபு ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், நான் பேசுவேன், எனக்கு செவிக்கொடும், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் சொல்லி ஆண்டவரோடு கூட வாதாடுகிற ஒரு மனுஷனா. காரணம், இவங்க கிளப்பி விட்டுட்டாங்க. சரியா, நண்பர்கள் தான் அவனை குற்றவாளி ஆக்கினபடினாலே நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி அவன் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னை பாதுகாக்க அல்லது தன்னை நியாயப்படுத்த யோபு ஆரம்பிக்கிறான்.
ஆனால் அநேக காரியங்களை பேசி விட்டு விட்டான், அநேக காரியங்களை சொல்லிவிட்டான். ஆண்டவர் சொல்கிறான், நீர் என்ன, நான் சொல்லுகிறதை கேளும், நான் என்னுடைய காரியங்களை உங்களுக்கு முன்பதாக எடுத்து வைக்க விரும்புகிறேன், நான் வாதாட விரும்புகிறேன் சொல்லி சொல்லுகிறான். அப்போதான் ஆண்டவர் சில காரியங்களை பேச ஆரம்பிக்கிறார். சரியா, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், நாம் உத்தமர்கள், நீதிமான்கள், ஆண்டுக்கு முன்பதாக பிரியமான பிள்ளைகள், யோபுவை போல ஒரு மனுஷன் இல்லை, ஆனால் யோபுக்கு நடந்த நிகழ்ச்சி தான் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களை குறித்து உலகம் என்ன சொல்லலாம், யோபுக்கு சொன்னது போலவே சொல்லலாம், யோபுவை போல. ஒருவேளை நாம் நம்மை நியாயப்படுத்தும்படியாக, நீதிமான் என்று சொல்லி காட்டும்படியாக சில முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். ஒரு பொழுதும் அவர் ஏன் இதை செய்கிறார் என்பதற்கு நமக்கு காரணம் தெரியுமா? காரணம் தெரியவே தெரியாது. அந்த சங்கி 42 அதிகாரத்தில் பாருங்கள், அவன் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த இடத்துல மன்னிக்கும், 40:2. பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன், இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்ப ஆண்டு சொல்றார், என்னோட ஒருவன் வழக்காட முடியுமா என்று சொல்ல. வழக்காடுதுன்னா என்ன அர்த்தம், ஏன் இதை செஞ்சீங்க, எதற்காக இதை செஞ்சீங்க, எனக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா என்று சொன்னால் இல்லை. ஒரு காரியத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் தேவனுடைய மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, என் வாழ்க்கையின் மூலமாக தேவன் தன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். நானும் நீங்களும் அவர் கருவிலே அவர் கையிலே ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். அந்த பாத்திரத்தை தேவன் எடுத்து தன்னுடைய நாம மகிமைக்காக அங்கே பயன்படுத்த விரும்புகிறார். இரண்டு கூட்டத்தை பாருங்க, யோபு ஒரு உத்தமன், தேவனாலே தன் நாம மகிமைப்படும்படியாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். இன்னொரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, அதை புரிந்து கொள்ளாமல் தேவன் இதனால் தான் இதை செய்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பாராத, என்னால் புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்களை தேவன் அனுமதிக்கும் பொழுது யாரை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும், யோபுவை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏதோ தவறு செய்ததுனாலே தேவன் என்னை தண்டித்து விட்டான்னு சொல்லி என்ன வேண்டாம், அது காரணத்தை என்னால் புரிந்து கொள்ளவே முடியாது, அதை ஆராய்ந்து பார்த்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதே போல வேறொருவன் வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி நடந்துவிடும் என்று சொன்னால், இவன் இப்படி செய்ததினால்தான் தேவன் இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி நாம் சொல்லவும் கூடாது. ஏன்னு சொன்னால் தேவன் எதற்காக இதை செய்தார் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு நன்மை செய்ததினால்தான் எனக்கு இது நடந்து விட்டது என்று சொல்லி எண்ணுவதும் தவறான காரியம், அது தேவனுடைய கிருபையாயிருக்கு. நான் பாவம் செய்து விட்டபடினால்தான் என் வாழ்க்கையில இந்த தீமை நடந்து விட்டது என்று சொல்லுவதும் பயங்கரமான ஒரு காரியம். அல்லது இன்னொருவனுடைய வாழ்க்கையை கையை நீட்டி அவன் வாழ்க்கையில இதை செய்ததினால்தான் இப்படி நடந்தது என்று சொல்வதும் பயங்கரமான குற்றமாயிருக்கிறது. காரணம் என்று சொன்னால், தேவன் செய்வதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒன்று மட்டும் தெரியும், பாருங்களேன், இந்த உலகம் எப்பயுமே காரணம் தேடுகிற உலகம். ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு காரணத்தை அவங்க சொல்லி ஆகணும். சரியா, நம்ம வீட்டில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, நீ அந்த ஐஸ் சாப்பிட்ட பத்தியா, அதனால தான் இது நடந்துருச்சுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இவங்களே நல்லா அனலைஸ் பண்ணி மருந்து கூட சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இயற்கையான ஒரு காரியம். யோவான் 9 ஒரு பிறவி குருடனை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மனுஷனை பார்த்த உடனே சிசியில் என்ன கேள்வி கேட்டாங்க, இவன் குருடனாய் பிறந்ததற்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? இது இயற்கையாக இந்த நாட்களில் அல்ல, ஆதி நாட்கள் முதற்கொண்டு கேட்கப்படுகிற ஒரு கேள்வியா இருக்கிறது. தேவன் என்ன பதில் சொன்னார் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். யோவான் 9 உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாது என்பது உண்மைதான், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 9 9
2:3 வாசிக்கிறேன். அப்பொழுது சீஷர்கள் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். நீங்கள் நல்ல ஞானியாக படைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக படைக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையானால் நீங்கள் எதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க? தேவனுடைய மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக பெரிய நன்மையை தேவன் கட்டளையிட்டாலும், நீங்கள் எதிர்பாராத தீமைகளை தேவன் அனுமதித்திருந்தாலும், எதற்காக தேவன் அனுமதிக்கிறார் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையானால்? அவருடைய நாம மகிமைக்காக. நம்ம சொல்லுவோம், நான் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ என்னமோ தெரில, எனக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சேன்னு சொல்லுவோம். இந்த உலகம் எளிதாக சொல்லும், ஒரு காரணம் சொல்லும், ஏதாவது தவறு நடந்து விட்டால் நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ அதனால தான் எனக்கு இது நடந்துருச்சு. இது உலகத்தினுடைய வழக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே காரணம், ஒரே ஒரு காரணம்தான். அது என்ன காரணம்? நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக படைக்கப்பட்டவர்கள், அவருடைய நாம மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நம்மை கொண்டு தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். அதிலே நாம் காரணத்தை தேடி வாய்ப்பிசகாக அநேக வார்த்தைகளை பேசும் பொழுது தேவன் அதை ஒரு பொழுதும் விரும்புகிறவர் அல்ல. யோபுவுக்கு சிலர் கிளறிவிட்டபடியினாலே அவன் ஆண்டவரோடு கூட வழக்காடத்தக்கதாக ஆரம்பம் செய்கிறான். தேவன் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறான் என்பதை பார்க்கலாமா? ஆண்டவர் சொல்கிறான், நீ நிதானமாய் பேசவில்லை. ஆண்டவர் இங்கே 38 வசனத்திலே சொல்லும் பொழுது, 2 வசனத்தை பாருங்களேன், 38:2 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 38:2 வசனம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? வசனம் புரியுதா உங்களுக்கு? அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறவன் யார்? பாருங்களேன், எவ்வளவு அழகாக யோபு தன் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணிட்டான் இல்லையா? பிள்ளைங்க எல்லாம் இறந்து போனாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவான். அவன் வாழ்க்கையில உள்ளங்காலிலிருந்து உச்சத்தலை வரைக்கும் பருக்களால் நிறைந்தான். மனைவி சாகு என்று சொல்லிவிட்டாள். அப்பொழுது சொல்கிறான், பைத்தியக்காரி போல பேசுகிறாய், நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? வேந்து சொல்கிறது, அவன் அதுவரைக்கும் வாயினாலே ஒரு பாவமும் செய்யவில்லை. அவ்வளோ அழகாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனா பாருங்களேன், பின்பதாக நடைபெற்ற சில பேச்சுக்களாலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அறிவில்லாத வார்த்தைகளால தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய திட்டங்களை, தேவன் அழகாய் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த திட்டத்தை, ஆலோசனையை என்ன பண்றாங்க? இருட்டடிச்சுப்படுறாங்க. அதான் அங்க சொல்லப்படுது, அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்ன்னு சொல்றாங்க. இருட்டடிச்சு போறாங்க. பாருங்களேன், அந்த பிறவி குருடன், யோசிச்சு பாருங்களேன், அவனுக்கு என்ன வயசோ எனக்கு தெரியவில்லை, ஒருவேளை 40 இருந்திருக்கலாம். இந்த 40 வரைக்கும் அவன் என்ன தாங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பான், என்ன பேசிட்டு இருந்திருப்பான், தெய்வத்தை சபிச்சுட்டு இருந்திருப்பான், அல்லது அவன் பெற்றோரை என்ன பண்ணியிருந்திருக்கலாம், சபித்து கொண்டதன், என்ன பாவம் செஞ்சாங்களே எங்கள் அப்பா அம்மா, அதனால தான் நான் இப்படி பிறந்துட்டேன், நான் என்ன பாவம் செஞ்சேனோ, அதனால தான் தன் வாழ்க்கையை நினைத்து நொந்து 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 அதை தன் வாழ்க்கை இருளடித்து விட்டான். ஆனால் ஆண்டவர் அங்கே வந்த பொழுது ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே சொல்கிறார், இந்த மனுஷன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்ன பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் சரியா, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் யாருடைய கரத்திலிருந்து வருகிறது? தேவன் அனுமதித்து வருகிறது. எதற்காக வருகிறது? அவருடைய நாம மகிமைக்காக அது வருகிறது. அப்படின்னு சொன்னால் நாம் அதை விட்டு கொடுக்கும் பொழுது யார் மகிமைப்படுகிறது?
தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுகிறார். சாதாரணமாக என் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துருச்சுன்னா உடனே நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, நான் எது தப்பு செஞ்சிட்டோம், நான் என்ன பாவம் செஞ்சேன், வாய்விட்டு சொல்லுகிற மக்கள் நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் கடவுள் எனக்கு இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறோம். இல்லை, தேவன் ஒரு அழகான திட்டத்தோடு கூட அதை செய்கிறோம். அந்த நோக்கம் நம்மளுக்கு விளங்கலாம், விளங்காமலும் இருக்கலாம், சாகு மட்டும் நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம யாருடைய கேரத்தில் கொடுத்தோம், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே விளங்கலை, ஆனால் உம்முடைய நாமம் என் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்பட்டால் மட்டும் போதும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அதை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய மகத்துவத்தை கொஞ்சம் யோசித்து வாசித்து பார்க்கலாமா? சில காரியங்களை நான் வாசிக்கப் போகிறேன். யோபு 40வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 8வது வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் இந்த இடத்துல இருக்கிறது. யோபு 40:8, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? இப்போ யோபு யாரை குற்றம் சாட்டுகிறான் இப்பொழுது? நான் நன்மை தான் செஞ்சேன், ஆண்டர் என்னமோ செய்கிறார், எனக்கு ஒன்றும் விளங்கலை. அப்போ யார் மேலே மறைமுகமாக குற்றம் சாடுகிறது? தெய்வன் மேலே. அப்போ ஆண்டர் சொல்கிறார், என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? புரியுதா அந்த வசனம் தெளிவா? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ? ஆண்டர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். சரியா, நிறைய இடத்துல கேட்டார், நில்லு நான் உன்ட்ட கேள்வி கேட்க போறேன், நீ பேசணும் அப்படி சொல்றார். எந்த வசனத்தில் சொல்கிறார்? 38வது அதிகாரத்தில் பாருங்களேன். ஆண்டர் பேச ஆரம்பிக்கிறார் முதல் வசனத்தில், பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு சொல்கிறார். அப்ப 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்பொழுதும் புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. அதான் இவன் சொன்னா, நான் கேட்கிறேன் நீங்க உத்தரவு சொல்லுங்க ஆண்டவரே சொல்லி சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்கிறான், நான் கேட்கிறேன் நீ கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லுகிறான். பயங்கரமான கேள்வியில கேட்கிறான். ஏன் 38வது வசனத்திலே, 38வது அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. 4வது அதிகாரம் 4வது வசனம், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ உன்னை நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதாவது தேவனுடைய செயல்களை யாருங்க பார்த்தது? சொல்றாரு, அஸ்திபாரம் போட்டப்ப நீ எங்க இருந்தேன்னு கேட்கிறேன், அப்படி இருந்தால் சொல்லு அப்படி சொல்றார். 5வது வசனம், அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? நீ அதை அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடிய காலத்து அப்படியே கேட்டுட்டே போறார். பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்கிறார். சரி, 40வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். சில மிருகங்களை பற்றி மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். மிருகங்களை பற்றி, அவர் படைத்த மிருகங்கள் இன்றைக்கு இல்லை அதெல்லாம், சரியா, ஆனால் அன்றைக்கு இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் யோபுக்கு விளங்கிச்சு. 15வது வசனம், 40வது அதிகாரம் 15வது வசனம், இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டை போல புல்லை தின்னும், இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது, அது தன் வாலை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது, அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது, அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. இது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. இதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தை கொடுத்தார். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும் அப்படி சொல்றான். அப்ப இதெல்லாம் உன்னால சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அந்த மிருகத்தை அதை சொல்லுகிறா, அந்த மிருகம் அப்படிப்பட்டது. இன்னொரு மிருகத்தை பற்றி வாசிக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. டைனசஸ் பார்த்துருப்பீங்க, படத்துல பார்த்துருப்பீங்க. சிலது வந்து அதாவது நான்வெஜ், சிலது வெஜ். இதை பார்த்து இதனுடைய அதனுடைய பலனை பற்றி சொல்கிறேன். அந்த வால் எப்படி இருக்குமா? 17வது வசனத்தில், கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது சொல்கிறான். அது இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறதா, அதாவது அது வாலை திருப்பிச்சுன்னு சொன்னால் அங்கே இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிரும்? உடனே அவ்வளோ ஸ்ட்ராங். இன்னும் சில 41வது அதிகாரம், அங்கே வேறொரு மிருகத்தை பற்றி சொல்கிறார். லிபியத்தானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? இது தண்ணீரில் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். சரியா, லிவியத்தானை தூண்டினால் பிடிக்க கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற காற்றினால் பிடிக்க கூடுமோ? அதன் மூக்கை நாற்று கயிறை போட்டு கட்டக்கூடுமோ?
குறட்டினால் நீ தாடையை உருவ குத்தக்கூடுமோ? அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பங்கள் செய்யுமோ? உன்னை நோக்கி இச்சகமான வார்த்தைகளை சொல்லுமோ? அதாவது ஐயா என்னை விட்டுறியா விட்டுறியான்னு சொல்லுமா? அது மீனை பிடிச்சா அது என்ன பண்ணும்? ஐயா விட்டுருந்து கூட ஒருவேளை சொல்ல நம்மளுக்கு விளங்கல, அது சின்னது. ஆனால் இது சொல்லுகிற ஆண்டவர் அது உன்னை பார்த்து கெஞ்சுமா? நாலாவது வசனம், அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ? அதை சதா காலமும் அடிமை கொள்ளுவாயோ? ஐந்தாவது வசனம், ஒரு குருவியோட விளையாடுகிறது போல நீ அதனோட விளையாடி அதை நீ உன் பெண் மக்கள் இடையில் கட்டுவாயோ? சரி, நாயை பிடிச்சிட்டு வந்து பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்குறோம், வீட்டில் கட்டி வைக்கிறோம், நமக்கு நம்ம வெளியே போனால் கூட பெண்களுக்கு ஏது பாதுகாப்பாக இருக்கும், நாயாவது பாதுகாப்பாக இருக்கும், அப்படி நீ செய்வாயோ என்று சொல்லி ஆண்டர் கேட்கிறார். அது அவ்வளோ பயங்கரமானது சொல்கிறார். பத்தாவது வசனம், எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க, அதான் நான் உண்டாக்கின ஒரு மிருகத்தை எழுப்ப கூட உனக்கு தைரியம் கிடையாது, அப்படி இருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? என்ன கேள்வி கேட்க எனக்கு முன்னாடி வந்து நிற்பவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். அதாவது ஆண்டவர் செய்த காரியங்களை, செய்கிற காரியங்களை கேள்வி கேட்க நம்மால் முடியாது. ஏன் சொன்னால் அவர் விளக்கி சொல்ல போகிறதும் இல்லை, காரணம் அது நம்முடைய மண்டையில் விளங்கவே விளங்காது. ஏன் சொன்னால் அவ்வளோ பயங்கரமான காரியங்களை அவர் படைத்தவர், அவருடைய ஞானம் அவருடைய அறிவும் அவருடைய யோசனையும் நம்முடைய யோசனைக்கு எவ்வளோ எவ்வளோ வித்தியாசமானது. அவருடைய நினைவுகள், அதான் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல சொல்லிட்டார், உங்கள் நினைவுகளுக்கு என் நினைவுகளுக்கும் வானம் பூமி எவ்வளவு தூரமோ அவ்வளோ வித்தியாசம் சொல்லி சொல்லிட்டார். அதான் எட்டவே எட்டாது ரெண்டுக்கும் சொல்றார். பதினெட்டாம் வசனத்துக்கு வரலாம், அந்த மிருகத்தை பற்றி இன்னும் சொல்லுகிறார், அது தும்முகையில் ஒளி வீசும், அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது, அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்படுகிறது, பந்தங்கள் புறப்படுகிறது, அக்கினி பொறி பறக்கும். இதெல்லாம் நீங்கள் அனிமேஷனில் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது உண்மையாகவே தேவன் படைத்த மிருகங்கள், அன்றைக்கு இருந்திருக்கிறது, இன்றைக்கு அது இல்லை, தேவன் அதை கிருபையாக அதை பூமியிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார். சரியா? இருபதாம் வசனம், கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளிலிருந்து புகை புறப்படும், அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும், அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும், அதன் கழுத்துகளிலே பலன் குடிகொண்டிருக்கும், பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும், அதாவது பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும், அதாவது பயன்றதே அது கிடையாது என்று சொல்கிறார். இருபத்தி மூன்று வசனம், அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும், அதன் நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும் என்று சொல்கிறார். இன்னும் கீழே வரும்பொழுது முப்பதாவது வசனம், அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேல் ஓடும். சரியா? நம்மளாம் ஏன் செருப்பு போட்டு நடக்கிறோம்? நம்ம பாதம் வந்து ரொம்ப மெல்லிசு, ஈஸியாக வந்து காயப்பட்டு போயிடும் சொல்லுகிறா. அதுக்கு அதை கம்பேர் பண்ணுறதுக்காக, கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அதை எது மேலே ஓடுற மாதிரி ஓடுமா? சேத்து மேலே ஓடுற மாதிரி, அது சாஃப்டான தரையில் ஓடுற மாதிரி ஓடும், அது அவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்கிறார். முப்பத்தி ஒன்று, அது ஆழத்தை உழைப்பானையை போல பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும், கடலையே தைலம் மாதிரி ஆக்கிவிடும், குழக்குழன்னு ஆக்கிரும், அவ்வளோ அது பவர்ஃபுல் அது. அது முப்பத்தி ரெண்டு, அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும், ஆழமான வெளுப்பான நரையைப் போல விளங்கும், பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றும் இல்லை, அது நிர்பயம் பயமாயிருக்க உண்டாக்கப்பட்டது. நிர்பயம்னா பயமில்லாததாக இருக்க உண்டாக்கப்பட்டது. அது மேட்டிமையானது எல்லாம் அற்பமாக எண்ணுகிறது, அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது. நிறைய கேட்டு வரேன், நீங்கள் வேணால் அந்த அதிகாரம் முழுசையும் வாசிக்கும், முப்பத்தெட்டுலேருந்து வாசி பார்த்தீங்கன்னா தேவன் கேட்கிற காரியங்கள் இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றா செய்ய முடியுமா? யோபு எனக்கு முன்னாடி வந்து நின்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறியே, முடியுமா? தேவன் இதனால தான் செஞ்சாரு, தேவன் இப்படி தான் செஞ்சாரு, தேவன் அதனால தான் செஞ்சிருக்கணும், இப்படியெல்லாம் காரணம் சொல்லுகிறாயே, உனக்கு நான் ஏன் செஞ்சேன் உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ யோபு என்ன சொல்கிறான் என்பதை பார்க்கலாமா? நாற்பதாவது அதிகாரம் நாலாம் வசனம், இதெல்லாம் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே யோபு என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள். மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன், நாற்பதாவது அதிகாரம் மூன்றாம் வசனம், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உனக்கு உமக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை ஒத்திக்கொள்ளுகிறேன்னு சொல்லுவேன். ஐந்தாம் வசனம், நான் இரண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம்
தொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். இனிமே பேச மாட்டான்றே அப்படின்னு சொல்றான். இந்த சூழ்நிலையில் தான் 42 அதிகாரத்துக்கு வரலாம். யோபு தன்னை தாழ்த்துகிறான் ஆண்டுக்கு முன்பதாக, அன்னை தாழ்த்துகிறான். என்ன சொல்கிறான்? 42:2 வாசிக்கலாம். 42:2 அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 5 என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. காதினால் கேள்விப்பட்டேன், நீ யார் என்று சொல்லி, ஆனால் இப்பொழுது நான் என்ன பண்ணேன், நேரடியாகவே பார்த்துட்டேன் ஆண்டவரே. அதாவது நீர் பெரியவர் என்பதை சொல்கிறான். 6 தம்மை தாழ்த்துகிறான், ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறான், ஆண்டவரே தேவையில்லாமலாம் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க சொல்லு. அதை யோபு பெரிய பாவம் செஞ்சிட்டான்ல, ஆனால் மற்றவர்கள் அவனை கிளப்பி விட்டபடினாலே கேள்வி கேட்க ஆரம்பித்தான். யாரை? ஆண்டவரை கேள்வி கேட்க ஆரம்பித்தான். ஆண்டவரை எனக்கு முன்னாடி வந்து நின்னீங்கன்னா நானே எனக்காக வழக்காடுவேன் என்று சொல்கிறான். ஏன் இதை செய்தீர் நான் உம்மிடத்தில் கேட்பேன் என்று சொல்கிறான். நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்று உம்மிடத்தில் கேட்பேன் என்று சொல்கிறான். ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை உணர்ந்த பொழுது சொல்கிறான், நான் உண்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் உண்மையே பார்க்கிறேன் என்று சொல்கிறான். என்னை நான் அருவருக்கிறேன், தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். சரியா? அன்றைக்கு பேச போகிற காரியம் வேறு, ஆனால் யோபுனுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த யோபு தான் யாருக்காக ஜெபம் பண்ணினான்? தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணினான். அதை நான் கீழே நான் பார்க்க போகிறோம். சரி, இதை இதோடு கூட யோபுனுடைய காரியங்கள் முடிவடைகிறது. யோபுவை ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. நீ கேள்வி கேட்குறாய் யோபு, நான் கேள்வி கேட்குறேன், நீ சொல்லுன்னு சொன்னார். ஆண்டவர் கேட்ட கேள்வியில் என்ன சொல்கிறான்? என் வாயை நான் பொத்திக்கொள்கிறேன், இனிமேல் உமக்கு முன்பு நான் பேசவே மாட்டான்றவரே. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தூசியும் சாம்பலுமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறான், தாழ்த்துகிறான். 7 இது ஆண்டவர் யார் பக்கம் திரும்புகிறார் பாருங்க, நண்பர்கள் பக்கம் திரும்புகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனாகி எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது, என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. பிரசங்கில் ஒரு வசனம் இருக்கிறது, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்க கடவுது. ரொம்ப ஞானமாய் பேசணும். என்னமோ நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் கூட பிறந்தவனை மாதிரியும் யாரை பற்றி பேசக்கூடாது? ஆண்டவரை பற்றி பேசுகிறோம். ஆண்டவர் பெரியவர், என் நாமத்திலே நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நாம் வீணில் வழங்கக்கூடாது. அவரோடு கூட நாம் அவரை நாம் அப்பா என்று சொல்லி கூப்பிடலாம். அவரை நாம் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கலாம். நமக்கும் அவருக்கு மிக நெருங்கின உறவு இருக்கலாம். நம்மை பற்றி ஆண்டவர் அதிகமாய் பாராட்டி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் யார்? பெரியவர். மறந்துவிடவே கூடாது. என் வாழ்க்கையிலே அவர் என்னமும் செய்ய அவருக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. அவர் என் வாழ்க்கையை அவருடைய நாம மகிமைக்காக அவர் என்னமும் செய்யலாம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் அப்படியே உம்மிடத்தில் கொடுக்கிறேன், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதான் யோபு அழகாய் முதல்ல சொன்னான், அவரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? வைத்தியக்காரி போல பேசுகிறார். எப்படி பேசின யோபுவை தான் கிளறி விட்டு விட்டார். அதனால்தான் ஆண்டு இவங்க மேலே என்ன பண்ணுகிறார்? ரொம்ப கோபப்படுகிறார். யோபு பேசினது போல நீ நிதானமாய் பேசவில்லை. 8 ஆதலால் ஆண்டு அவங்ககிட்ட சொல்கிறார், ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாய் யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என்னமோ ஆண்டரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது மாதிரி ஆண்டு இதனால தான் நம்ம காரணங்களை சொல்ல முற்படக்கூடாது. தேவன் சரியாக செய்கிறவர். அவர் ஒரு பொழுதும் அநீதி செய்கிறவர் அல்ல. தான் என்ன செய்கிறேன் என்பதை அறியாமல் செய்கிறவரும் அல்ல.
அவர் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக செய்கிறவராக இருக்க. இன்றைக்கு எனக்கு விளங்கல, அவ்வளவுதான், என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பிள்ளையானால் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்கிறவர் அல்ல. ஆனால் இவங்க பார்க்கும்போது ஆண்டு சொல்றாயும் உங்கள் மேலே எனக்கு பயங்கரமான கோபம் எழும்புகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட எல்லா பலிகளையும் கொண்டு வாங்க சொன்னாரா? யார்கிட்ட கொண்டு போக சொன்னார் கவனிக்கிறீங்களா? யோபு யாரப்ப? யோபு என்னவாய் மாறிட்டான் இந்த இடத்துல? ஆசாரியனாய் மாறு. தேவன் சொல்லுகிறார் இந்த பாட்டு ஏழு ஏழுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை என் ஏழே அங்கே கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் ஏழு என்றைக்குமே ஒரு பூர்ணமான முழுமையான ஒரு எண்ணு சொல்லி வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஏழு என்று சொல்லும் பொழுது தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலி அவர்கள் கொண்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. எங்கே கொண்டு போனான்? என் தாசனாகி யோபினிடத்தில் கொண்டு போ, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொன்னான். ஒன்பதாம் சுத்வாசலமாக ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்லை. ஒன்பது அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்படியே செஞ்சிட்டாங்க. பாருங்களேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இதே காரியம் எட்டாம் வசன நடுவில் வருது பாருங்களேன். சில வார்த்தையெல்லாம் நம்ம கவனிச்சு ஆகணும். எட்டாம் வசன நடுவில், என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து அப்படி சொல்லி. யார் நிமித்தம் யாரை மன்னிக்க போகிறார்? பலி செலுத்தினால் மட்டுமல்ல, அவன் முகத்தை நான் பார்த்து யோபுவை நான் ஏற்றுக்கொள்ளிருக்கிறதுனாலே யாரை மன்னிக்க போறேன்? அப்ப ஒன்பது ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க தேவன் சொன்னபடி எல்லாம் செஞ்சிட்டாங்க. ஆண்டர் யார் முகத்தை பார்க்கிறாரு? யோபு நீ என்ன சொல்ற அப்படி சொல்றது போல இருக்கு. யோபு என்ன சொல்ற? அவங்களுக்காக ஜோம் பண்றியா? ஏன்னா அவன் வேண்டிக் கொள்ளன்னு சொல்லியிருக்கு. இன்னும் யோபு என்ன பண்ணலை? வேண்டிக் கொள்ளவில்லை. யோபுவின் முகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். யோபுவின் இடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அடுத்த வசனத்தை தெளிவாக பார்க்குறோம். ஒன்பதாம் வசன கடைசியில் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். பத்தாம் வசனத்தில் யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது, யோபு அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய எந்த சூழ்நிலைங்க? ரெண்டு காரியம் சொல்ல விரும்புகிறோம். ஒன்று, யோபு தன்னை தாழ்த்தினான்னு சொல்லி அந்த அதிகார துவக்கத்திலே பார்க்கிறோம். அவன் அங்கே அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து அவன் மனஸ்தாபப்பட்டான். எந்த சூழ்நிலை? பிள்ளைங்கள்லாம் திருப்பி கிடைச்சிட்டாங்களா? இல்லை. புண்ணெல்லாம் சரியாயிருச்சா? இல்லை. அவனுக்கு ஆஸ்திகள்லாம் சரியாயிருச்சா? இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் எதை ஏற்றுக்கொண்டான் தெரியுமா? தேவன் பெரியவர் என்பதை ஏற்றுக்கொண்டான். அவர் அவருக்கு என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு முழு அதிகாரம் உண்டு என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார். சரியா? தன் வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே வரல, எல்லா காயங்களும் இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்னும் மறக்க முடியல. காயங்கள் இருக்கிற நேரத்தில் நீர் எல்லாவற்றையும் செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு, நீர் பெரியவர் என்று சொல்லி அவன் ஆண்டவரை சொல்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யோபுன்னு முகத்தை பார்க்குறாரு. யோபு ஜோம் அண்ணே சொல்கிறார். எந்த சூழ்நிலை? இன்னும் அவன் காயங்கள் மாறலை, புண்கள் அப்படியே இருக்குது, இன்னும் உலகம் அவனை கேவலமாக தான் பார்த்துட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் மட்டும் அவனை எப்படி பார்க்குறாருன்னா, யோபு யாருக்காய் ஜோமன்னு? அவனுக்காய் ஜோமன். பாருங்களேன், பரிந்து பேசுகிற ஒரு காரியம், தேவ நம்மளத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அவர் தான் மகா பிரதான ஆசாரியர். அவர் தன் காயங்களோடு கூட தான் இன்றைக்கும் இருக்கிறார். தழும்புகள் இன்றைக்கும் அவருக்கு உண்டு. அந்த தழும்புகளோடு கூட தான் தேவனுடைய சமூகத்திலே போகிறார். எந்த ஒரு மனுஷன் அவரிடத்திலே வருகிறானோ, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவரிடத்திலே வருகிறானோ, உடனடியாக அவர் என்ன பண்ணுகிறார்? அவனுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதே போல இன்றைக்கு ஒருவேளை நம்மை காயப்படுத்தினவர்களாக இருக்கலாம், அல்லது தேவனுக்கு முன்பதாக பாவம் செய்த. இங்க ஆண்டு சொல்கிறார், என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபுவை குறித்து கூட சொல்லலை, என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. அப்ப தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த இவர்களை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னான். குறைவுள்ள நாம், நம்மளும் பாவம் செஞ்சோம். ஆண்டு நம்மை குறித்து என்ன சொல்றா? என்ன கேள்வி கேட்கிறியா நீன்னு சொல்லி கேட்கிறா. ஆனால் நம்மை போன்ற ஒருவரை தான் தேவன் நம்மை சுற்றி வாழுகிற மக்களுக்காய் வேண்டிக் கொள்ளும்படியாக எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட காயங்கள் இருக்கிறது. என் வாழ்க்கை ஆண்டு ஏன் இதை செய்ய மாட்டாரு? எனக்கே பதில் தெரியல. நான் எவ்வளோ ஜோம் பண்ணிட்டேன், ஆண்டு எனக்கு செவி கொடுக்கவே மாட்டேன்றாரே. அவர்களுக்கு இந்த நன்மையை கொடுத்துருக்கிறா, எனக்கு ஏன் இந்த நன்மையை கொடுக்கவில்லை? நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன்? நான் என்ன அவங்களோட குறைஞ்சு போயிட்டேன்?
நான் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறேன், எவ்வளவு உண்மையுள்ளவளாக இருக்கிறேன், எவ்வளவு ஆண்டருக்காக நான் கொடுக்கிறேன், என்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ ஆண்டருக்காக செஞ்சுட்டு இருக்கிறேனே, ஏன் எனக்கு ஆண்டர் இதை செய்யவில்லை, எத்தனையோ கேள்விகள் என் மனதில் இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டர் என்ன எதிர்பார்க்கிறார், நீ அவனுக்காக ஜெபம்னு சொல்ல. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையிலே நம்முடைய மனதில் 1000 கேள்விகள் இருக்கும் பொழுது ஆண்டிடத்திலே கேட்க வேண்டாம், ஆண்டரே நீர் பெரியவர், எனக்கு தான் விளங்கவில்லை, நீர் என்னை நடத்துகிற பாதையில் எனக்கு புரியவே இல்லை, இதனால் என்ன நன்மைகள் உண்டாகும் என்பது எனக்கு விளங்கவில்லை, ஆனால் அப்படி இருந்தும் நீர் என் வாழ்க்கையில் எதை செய்யும் உனக்கு முழு அதிகாரமும் உண்டு, நீ இதெல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது ஒரு பொழுதும் தடைப்படாது, உமக்கு முன்பதாக நான் பேசப் போகிறதில்லை, என் வாயை பொத்திக் கொள்கிறேன் சொல்லி அவன் யோபு சொல்லி தேவனை எங்கே மகிமைப்படுத்துகிறான். யோபு ஆண்டு சொல்கிறான், நீ அவர்களுக்காக வேண்டிக்கோ. என்று ஒருவேளை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என் மனசுலேயே 1000 கேள்வி இருக்கு, எனக்காகவே என்னால் வேண்டிக்கொள்ள முடியலை, நானே ஜோமணி ஜோமணி எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் யாருக்காக போய் ஜோமண போகிறேன், நான் ஜோமணி ஆண்டு எப்படி ஏன் ஜபத்தை கேட்க போகிறாரு, எனக்காக பண்ணுற ஜபமே கேட்கப்படலை, இன்னும் மற்றவங்களுக்காக நான் என்ன ஜபம் பண்ண போகிறேன், அப்படி சொல்லி கொண்டிருக்கிறோமா? யோபு எளிதாக அப்படி சொல்லியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் யோபுவின் முகத்தை பார்க்கிறார். யோபு என்ன பண்ணுகிறான், தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 10வது வசனத்தை முழுசு வாசலாமா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். இப்போ ஒரு கேள்வி என்ன சொன்னால், ஒருவேளை நம்முடைய சிறையிருப்புகள் இன்னும் மாறாது, காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய பிடிப்பிலேயே அதாவது நம்முடைய சிக்கல்லையே நாம் இன்னும் சிக்கி கொண்டிருப்பது காரணம் என்னவாயிருக்கலாம், ஒருவேளை நம்ம ஆண்டவர் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் இன்னும் கேட்க ஆரம்பிக்கவில்லை, ஆண்டவர் யார் என்பதை நாம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, அவர் என் வாழ்க்கையில் என்னமும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவரை நான் இன்னும் மகிமைப்படுத்தவில்லை என் வாழ்க்கையில். அதோடு கூட அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் இன்னும் செய்ய ஆரம்பிக்கவும் இல்லை. யோபு அங்கே செய்ய ஆரம்பிக்கிறான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். வேறுவா வாசி முடிக்க போகிறேன், நேரம் ஆயிடுச்சு. பின்பதாக அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பாருங்கள். யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல நிந்தைகளின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசை அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இப்போ முதல்ல குற்றம் சாட்டிட்டு இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, யோபுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? 12வது வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 11000 ஆறுகளும் 6000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. எல்லாம் இதெல்லாம் டபுள், சரியா, இந்த மிருகங்கள் எல்லாம் டபுள் ஆயிடுச்சு. என்பதா 13வது வசனம், 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இது மட்டும் டபுள் ஆகலையே, ஏற்கனவே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மறித்து போனாலும் யாருடைய பிள்ளைங்க தான், யோபுனுடைய பிள்ளைங்க. இப்போ அதனால் அது டபுள் தான், இது டபுள் ஆகவே ஆண்டவர் கொடுத்துருக்கிறான். நான் காலையில் நகோமி பற்றி சொன்னேன் இல்லையா, அவங்க அண்ணனை பற்றி சொன்னேன் இல்லையா, எங்களை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க பிள்ளைங்கள்லாம் செத்து போனாங்க. தேவன் பயங்கரமான ஒரு சோதனை அவங்களுக்கு கொடுத்தா. இப்போ அந்த 3வது பிள்ளை மறித்து போன பொழுது அவங்க அண்ணன் என் பக்கத்தில் வந்து உட்காந்து, ஏன் டேவிட் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னேன். அப்போ எனக்கு பாஷை கூட தாராளமாக பேச முடியாது. அப்போ நான் என்ன சொல்லன்ட்டு எனக்கு எனக்கே கேள்வி இருக்கு, நானே ஆண்டுட்டேன், ஏன் ஆண்டவரே, இதோடு கூட ஊழியெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னை அடித்து விரட்டிடுவாங்க, இப்போ இனிமேல் இந்த கிராமத்துக்குள்ளே நுழையவே முடியாது, ஒன்றல்ல ரெண்டுல 3 குழந்தைங்க செத்து போச்சு, ஆடு மாடு நிறைய செத்து போச்சு, ஏன்னு சொல்லி இந்த கேள்வியை நான் கேட்டுட்ருக்கேன். அப்போ அவனுக்கு சொன்ன கதை எது தெரியுமா, இந்த கதை தான் சொன்னேன், யோபுவினுடைய கதை. என்னுடைய உடைந்த பாஷையிலே அரைகுறையாக அவனுக்கு சொன்னான். அவனுக்கு என்ன விளங்கிச்சோ தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா கேள்வி கேட்டுவிட்டு அவனுக்கு ஏதாவது சொல்லணுமேன்றதுக்காக நான் யோபுவினுடைய சரித்திரத்தை அவனுக்கு விளக்கி சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு அவன் எந்திரிச்சு போயிட்டான். நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், கிறுக்கு பய மாதிரி பேசுகிறான்வரே, யார்கிட்ட போய் என்ன கதையை சொல்கிறேன், அவனே ஏற்கனவே நொந்து போயிருக்கிறான், இன்னொரு நொந்து போன ஒரு கதையை அவனுக்கு சொல்லிட்டேனே ஆண்டவரே, எனக்கு வேறு எதுவும் சொல்லவே தெரியல, நான் என்ன பண்ணுறது சொல்லி நான் இருட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ராத்திரி நேரம் அழுதுகிட்டு இருக்கிறேன் நானும்.
ஆனால் தேவன் அன்றைக்கு தான் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தார். இப்போ அவங்களுக்கு நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஜோனத்தான் சொல்லி முதல் பையன் ஆனால், அடுத்தது ஆலிஸ்ன்னு சொல்லி ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ரீனான்னு சொல்லி ஒரு பொண்ணு. சரி, ஜோனத்தான் சொல்லி ஏன் வச்சாங்கன்னா, அவன் பிறந்த நேரத்தில் ஜோன் இங்கிருந்து அங்கே வந்திருந்தான், அதனால் அவன் பேரை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரிசா விட்டு வெளியே கிளம்புகிற நேரத்தில் தான் அந்த ரெண்டாவது பிள்ளை பிறந்ததுனால ஆலிஸை நாங்கள் மறந்துடக்கூடாதுன்றக்கா ஆலிஸ் பேர் வச்சுட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படி திருப்பி நம்ம பார்ப்போன்றது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அவங்களுக்கும் நம்பிக்கை கிடையாது. என் சொன்னால் அது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் தேவன் மறுபடியும் நம்மை சந்திக்க உதவி செய்திருக்கிறார். மூன்றாவது பிள்ளை வந்து பிரதீப் குமார் தாஸுடைய ஒய்ஃபுடைய பேர், அது ரீனா என்று சொல்லி. நாலாவது பையன் பேர் வந்து ஜூனஸ் யோனான்னு சொல்லி பேர். அப்போ சொல்லப்போனால் அவனுக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க, அவன் அந்த மனைவிக்கு ஒரு பிள்ளை உண்டு, ஆனால் அந்த பிள்ளை இன்றைக்கு உயிரோடு இருக்கிறா. அந்த முதல் நாலு பிள்ளைங்களும் உண்டு, இப்பயும் அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? அப்போ நான் சொன்ன கதை சரியாக போச்சா இல்லையா? இன்றைக்கு மனாய் சொல்லும்பொழுது சொல்கிறான், தேவன் என்னை அவ்வளவாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு சட்டை இருக்காது எனக்கு போடுறதுக்கு, நிலங்கள் இருந்துச்சு ஆனால் விருத்தியோ ஆசீர்வாதமோ கிடையாது. ஆடு மாடுக்கு வீட்டில் நிற்காது, செத்து போகும், அல்லது பலிகளில் அது அழிஞ்சு போயிடும், கோழி நிற்காது. ஆனால் இன்றைக்கு தேவன் அவன் சொல்கிறான், நான் இன்றைக்கி அடிக்கடி ஊழியக்காரனுங்க கூப்பிட்டு என் வீட்டில் கூட்டம் நடத்தி நல்ல சாப்பாடு போட்டு அனுப்புகிறேன், ஏன்னா ஆண்டர் என்னை அவ்வளோவா ஆசீர்வதிச்சுக்கிறான். ஊழியக்காரன் அதே சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வீட்டிலேருந்து ஊழியம் புறப்பட்டது, தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறார். இப்போ அந்த குடும்பத்தை தேவன் ஒருவேளை அந்த மனுஷன் வந்து ஆண்டவர் அறிந்த ஒரு மனுஷன் அதெல்லாம் நடந்த பொழுது, ஆனால் ஏனோ ஆண்டவர் அதையெல்லாம் அவன் வாழ்க்கையிலே அனுமதித்து அந்த ஆண்டவர் அறியாத நாட்களில் இருந்த பிள்ளைகள் எல்லாற்றையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் அறிந்த பின்பு பிள்ளைகள் பிறந்தார்கள், இன்றைக்கு இருக்கிறாங்க. சரியா? அப்போ ஆண்டவர் இங்கே ஏழு குமாரரும் மூன்று குமார்த்திகளும் அவனுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். 14 வசனம், மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெட்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவங்கள மாதிரி அழகு அந்த ஊர்லேயே கிடையாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரனின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு சமமாக சொத்தை பிரித்து கொடுத்தான். 16 வருஷம், இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். மனைவி என்ன சொன்னால், துக்கம் ஏற்பட்ட பொழுது சாகு என்று சொன்னான். வேணா மருந்து எடுத்துட்டாமான்னு சொன்னா அவன் என்ன பண்ணியிருப்பா, மருந்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருப்பாள். சரியா? சாகு என்று சொன்னான், செத்திருப்பான் என்று சொன்னால், ஒருவேளை அந்த இடத்துல யோபு நொந்து போய் தன் வாழ்க்கையை முடித்திருந்திருப்பான் என்று சொன்னால் எதை பார்த்துருக்க முடியாது, தேவனுடைய மகத்துவமான அந்த ஆசீர்வாதங்களை கண்டிருக்க முடியாது. இப்போ 17 வசனத்தில் யோபு நெடுநாளிலிருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான திட்டங்களை வைத்திருக்கிறார். பயந்துறாங்க, அவருடைய நடத்துகிற வழி நமக்கு விளங்குமோ விளங்காது, அதற்கு அவர் காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருக்கு எதை செய்யவும் அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை நாம் என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ள. ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரம், அதை நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆண்டவரே, நீ என்னை அடித்து கொன்று போட்டாலும் நான் உண்மையிலே விசுவாசமாக இருப்பேன் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை முழுமையை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆனால் அந்த சூழ்நிலை இந்த பூமியிலே வாழும் பொழுது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மளே கோபப்பட்டார், ஆனால் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது மற்றவர்கள் மேலே கோபப்படுகிறார், அவர்களை தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை ஆசாரியர்களாக தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக வேண்டிக்கொள், நம்முடைய முகத்தை அவர் பார்க்கிறார், நீ அவர்களுக்காக வேண்டிக்கொள் யோபு என்று சொன்ன பொழுது யோபு காரணம் சொல்லவில்லை, நானே காயப்பட்டிருக்கிறேன், என் புண்ணுடைய வலியை என்னால் தாங்க முடியும்னு சொல்ல, அந்த நேரத்தில் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டான். தேவன் அவர்களையும் மன்னித்தார், யோபின் நிலைமையும் அவர் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையை குத்தி யோசிச்சு பார்க்கலாம், பூமியிலே நான் வாழ்கிறது நோக்கமே என்னன்னு சொன்னால் அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை
இருக்கிற வாழ்க்கை இருப்பதின் காரணம் அதை நாம் புரிந்து கொண்டு வாழ்வோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெப செய்வோம். எங்களை நேசிக்கிறான் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு அனுசரிச்சுங்க. நீ பெரியவர் ராஜா, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை கொப்பானவரும் இல்லை. உம்முடைய பிள்ளைகளாக இருப்பது எங்களுக்கு கிடைத்த சிலாக்கியம். உம்மை அப்பா பிதாவென்று சொல்லி கூப்பிடக்கூடிய சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பூமியில் ஏன் வாழ்கிறோம் என்றே மக்கள் அறியாதிருக்கும் பொழுது தங்கள் வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணம் ஆண்டவரே, தங்கள் தலையெழுத்து தான் காரணம், தங்கள் வினைதான் காரணம் என்று சொல்லி மக்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் ஒவ்வொன்றையும் அனுமதிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்கும்போது அது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம். அதனால் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, இரட்டிப்பாக எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்றும் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. உமக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவர் ஒருவரும் கெட்டு போனதில்லை, நஷ்டப்பட்டதும் இல்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த காரியத்தை புரிந்து கொண்டு நீர் இந்த பூமியில் எங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். மற்றவர்களுக்காய் பரிந்து பேச கிருபை தாரும். மற்றவர்களுடைய கோபத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பயன்படுத்த கிருபை தாரும். ஆசீர்வதி கத்தவாகவே வார்த்தையில் தொடர்ந்து எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாட்டையும் மீட்பு ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே.